நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு 82 வயது மூதாட்டியின் ஜாதகத்தை கொடுத்து அவருடைய கேள்வியான என்னுடைய அந்திம காலம் எப்போது இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே வந்து தாண்டிய நிலையில் 3000 பேருக்கு மேலே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. இத்தனை பேர் ஆர்வமுடன் இதில் பதில் சொல்வீர்கள். எல்லாருமே நான் கிட்டத்தட்ட பிகின்னர்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். நான் அளித்த பதில், என்னுடைய மன ஓட்டத்தை ஒட்டிய பதில், கேது தசை சுக்கரபக்தி. சில நேரத்தில் கொஞ்சம் இதாக கூட ஒரு க்ளூவோட கூட கொடுத்துடுறது உண்டு. நான் வேணும்னு தான் அந்த இடத்துல சஷ்டாஷ்டகத்தை பொறுத்து அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தேன். ஒருவேளை அந்த சஷ்டாஷ்டகன்றதுனால தான் அப்படி கேது தசை சுக்கரபக்தின்றத என்னுடைய கணிப்பை ஒட்டி 70% பேர் கணிச்சிங்களான்னு தெரியல. ஆயினும் ஒரு சிலர் கேது திசையில் சந்திரபக்தின்னு கொடுத்துருக்குறீங்க. அதாவது உண்மையில் மாரகம் செய்பவர் யார்? மாரகாதிபதி கிரகங்களா அல்லது மாரகாதிபதி கிரகங்களுடன் இணைந்த மற்ற கிரகங்களா? நான் சொன்ன அமைப்பில் நீங்கள் கேட்கின்ற காம்பினேஷன்ஸ், மாரகாதிபதி மாரகம் செய்வாரா, மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகம் மாரகம் செய்யுமா? இப்போ இங்க இந்த திரையில உதாரண ஜாதகம் இருந்து கொண்டிருக்கிறது. கும்ப லக்னம், நான் சொன்ன 10 குரு சூரியன், நீங்கள் சொன்ன 8 குரு சனி, 2 சூரியன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகளை இதற்காகத்தானே நான் ஒரு எடுத்து சொல்றேன் இல்லையா. ஒரு இணைவை குறிப்பதற்கு, ஒரு செயற்கை பலனை அறிவதற்கு முன்னாடி, மகா குழப்பமான விஷயம் இல்லையா ஜோதிடம். ஒரு 3-4 கிரகம் சேர்ந்திருந்தா, 8 கிரகம் சேர்ந்திருக்கின்ற பிப்ரவரி மாதம் முதல் வாரம் 1962 8 கிரகம் இணைந்திருந்த நிலைமையில பிறந்தவர்களுடைய பலனை சொல்லுகின்றவனே உண்மையான ஜோதிடர். நான் சொல்லியிருக்கிறேன், மாரகம் மாரகத்திற்கு இணையான துன்பம், மாரகம் மரணம் மரணத்திற்கு இணையான துன்பம் என்பதை தருவதற்கு அவருடைய நண்பர்கள் செவ்வாயின் வீட்டில் குருவும் சூரியனும் 2-7 அதிபதிகள் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அமைப்பில் குருதசன் நல்லா தானங்கையா இருந்தது அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, புதனுடைய வீட்டில் இருக்கிறாங்கல்ல, இந்த பேசிக் இந்த காம்பினேஷன்லயே நீங்கள் ஒரு கிரகம் எங்கே யார் மாரகத்தை செய்வார்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். இதுக்கு தான் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன், சுபத்துவம் பாவத்துவத்திற்கு அடுத்த நிலையாக நான் எங்கே வந்துடுவேன், ஒரு கிரகத்தின் பகை வீட்டில் அந்த இணைவுகள் எங்கே இருக்கு, யார் வீட்டில் இருக்கு, வீடு கொடுத்தவர் எத்தகைய நிலைமையில் இருக்கிறார் அப்படின்ற அமைப்புக்கு வந்துடுவேன். நட்பு வீட்டில் இருக்கின்ற கிரகம் அதற்குரிய விஷயத்தை சரியாக செய்யும். பாயிண்ட் வந்துச்சா? நட்பு வீட்டில் இருக்கிற கிரகம் நல்லது செய்யும்னு நான் சொல்லலை, அப்படி நீங்க எடுத்துக்கவே கூடாது. நட்பு வீட்டில் இருக்கின்ற கிரகம் அது என்ன தர வேண்டுமோ அதை சரியாக செய்யும்.